சேசகளின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இதை விட நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நல்லுறவுச் சங்கம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து சேலத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து 2-2 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 44 வேகன்ஸும் எந்தெந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், இதுக்கான ஏஜ் லிமிட் என்னங்கிறதும், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னங்கிறதும், இதுக்கான சம்பளம் என்னங்கிறதும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பே, பெல் பட்டனும் மார்க் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெண்டல் சர்ஜன் வந்திருக்குது. ஸோ அந்த டெண்டல் சர்ஜனை பொறுத்த வரைக்கும் 7 காலிடங்களை கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 23-40 வரையும் கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அண்டர் டிஎன்டி டிசி அதுலேருந்து வந்திருக்கு. தொகுப்பதி வந்து 34,000 சொல்கிறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து 3 வேகன்சி, 23 வயசுலேருந்து 40 வயசு வரையும், எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 13,500 சேலரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் சேம் அதே 23 ஏஜ்லேருந்து 40 ஏஜ் வரையும். இதுக்கு இங்கே 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 13,500 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு 23 வயசுலேருந்து 40 வயசுலேயும் இருக்கணும். 2 இயர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் அண்ட் பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபீமேல் தான் அதுக்கு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஎன்எம் அவார்டர் அண்ட் டிபிஹெச் அண்ட் பிஎம் இன் சென்னை ரெக்னைஸ் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 14,000 சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கும் 23 40 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி ரெக்னைஸ் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். 15,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 3 வேகன்சி. இதுக்கு வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கணும், வித் 2 இயர்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 13,800 சேலரி. லேப் டெக்னீஷியன் 1 வேகன்சி கேட்டிருக்காங்க, அதுக்கும் இதே ஏஜ் தான். டிஎம்எல்எட் முடிச்சிருக்கணும் இல்லைன்னா சிஎம்எல்எட் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க, 13,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ மெட்ரிஷியன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து 1 வேகன்சி. இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஆடியோ மெட்ரிஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 17,290 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட், இது ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து 1 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ ட்ரைனிங் டெஃப்ட் அண்ட் ஹையரிங் அந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலர். ஸோ இது வந்து நீங்கள் கவுன்சில் கொடுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு 3 பேர் வந்து எடுக்கிறாங்க இதுலேருந்து. ஸோ இதுக்கு வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் முடிச்சிருக்கணும் இல்லைன்னா எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா எம்எஸ்சி சைக்காலஜி வித் அது வந்துட்டு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,000 கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓடி அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. அந்த ஓடி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் வந்து 11,200 இதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்குறாங்க. இதுக்கு மட்டும் 16 வேகன்சி கேட்குறாங்க. இந்த 16 வேகன்சிக்குமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-40 வயசு வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 8,500 அதுக்கான சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து 1 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 23-40 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் இன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 13,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளீனர் அண்ட் அட்டண்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 1 வேகன்சி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா 18-40 வயசு வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், இதுக்கும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 8,500 இதுக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை போஸ்டிங்கும் கிட்டத்தட்ட 14 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி வந்து தொகுப்புதை மட்டும் வழங்கப்படும், எந்தவித படிகளும் வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவழிச் சங்கம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சுகாதார பணிகள் இயக்கம் அலுவலகம் பழைய நாட்டாண்மை கழக கட்டிட வளாகம் 636-001 இங்கே தான் நீங்கள் இந்த அட்ரஸ் தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா நீங்கள் விண்ணப்பங்கள் நேரில் கொடுக்கணும் இல்லைன்னா விரைவு தபால் மூலம் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் மற்றும் வட்டார சுகாதார நிலையங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட பதவிகளின் நிலைக்கு வந்து மாறுதல் பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தாராளமாக இந்த ஜாப் அனுப்பலாம். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கும் இல்லையா சேலம் டிஸ்ட்ரிக்ட்னு, அந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு இந்த PDF-ல நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.